அறிக்கை என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்க திரு எஸ் இளங்கோ ஏஎம்ஐஇ எம்பிஏ எல்எல்பி நிர்வாக இயக்குனர் பிஎம்கியூஆர் சர்டிஃபிகேஷன் பிரைவேட் லிமிடெட் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். எனக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. தேங்க்யூ. இது பத்தாது. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இது மாதிரி ஒரு புரகம் அரேஞ்ச் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்மளோட ஜெயக்குமார் சாருக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? நான் இதுவரை ஒரு 10,000 கஸ்டமர்ஸ் நாங்கள் சர்வே பண்ணியிருக்கோம். ஆனால் எம்ப்ளாயி நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நிர்வாக இயக்குனர் அவர் தான். நிறைய பேர் இது மாதிரி ட்ரைனிங்லாம் அரேஞ்ச் பண்ணால் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்மளோட நேரம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சார் நினைக்கிறாங்க, நேரம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லை, அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், உயர்ந்த எண்ணம். உண்மையிலே என்னோட பாராட்டுகள் சார். அழகாக சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ என்ன வரும்? ஓகே, ஒரு டெஸ்ட் பண்ணிடலாமா? நான் அடிக்கடி டெஸ்ட் வச்சுட்டே இருப்பேன். எத்தனை பேர் தூங்குறாங்க, தூங்கலைன்னு நான் ஒரு டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கான்னு இருக்கேன். ரெடியா? கேட்குதா? ஆ, எல்லாரும் உங்கள் கைகளை உயர்த்தி ஆள்காட்டி வரல, எப்படி காமிங்க எல்லாரும். இதுதான் உங்கள் ஊரில் ஆள்காட்டி வரல? எத்தனை காமிச்சிங்க? ஆ, சூப்பர். யூ ஹவ் பிகன் ப்ளீஸ். சூப்பர். இதுதான் ஸ்லீப்பிங் டெஸ்ட். நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒருத்தர் நான் வந்து இது மாதிரி ஸ்லீப்பிங் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேவா? சரியா? எஸ் ஆர் நோ? ஓகே. ஸோ இன்றைக்கி நான் பேச வந்த டாபிக் என்னென்னா, தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நாம் வந்து நம்மளே நம்புறது தான் வந்து தன்னம்பிக்கை. ஆனால் தன்னம்பிக்கையோடு இருந்தால் நமக்கு என்ன நடக்கும், அதோடய பெனிஃபிட் என்ன, அதை நான் முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி, இதை பற்றி ஒரு 10 நாள் பேசினா கூட பேசுவேன். ஆனால் எனக்கு கொடுத்த நேரம் வந்து 1 மணி நேரம் தான். ஸோ ஒரு ட்ரைலர் மாதிரி தான் காமிக்க முடியும். ஓகேவா? ஓகே. தன்னம்பிக்கையோட பலன் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? சும்மா அங்கேருந்து சொல்லலாம். தன்னம்பிக்கை இருந்தால் என்ன கிடைக்கும்? ஆ, பலம். ஓகே, பலம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். யார் சொன்னது? யூ பிகன் ப்ளீஸ். ஏன்னா ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும்போது லேர்னிங் வந்து நமக்கு நிறையா உள்ளே போகும். அதனால தான் வந்து நல்ல ஒரு எனர்ஜியில் இருக்கணும். பார்க்கலாமா? நான் வந்து ஒரு மணி நேரம் பேசினாலும் கூட இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி செய்யலான்னு பார்க்குறேன். எத்தனை பேர் எனக்கு அனுமதி தராங்க? அனுபவிக்கிறீங்களா? ஏன்னா உங்கள் அனுமதி தான் எனக்கு தேவை. ஏன்னா தன்னம்பிக்கை நல்ல விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே வர கருத்துக்களை வந்து நாம் உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணால் தான் உள்ளே போகும். அப்போ யாரோட அனுமதி தேவை? நீங்கள் வந்து உள்ளேருந்து அனுமதிக்கணும். ஆ, உள்ளான்னு சொன்னால் அனுமதிக்கும், இல்லைன்னா என்னாகும், அப்படி வந்து திரும்பி போயிடும். ஸோ உங்களோட அனுமதி ரொம்ப முக்கியம். அனுமதிக்கிறீங்களா? சூப்பர். உங்களை நீங்களே பாராட்டிட்டு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க பார்க்கலாம். உங்களை நீங்கள் பாராட்டி ஸோ இந்த தன்னம்பிக்கை நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன். அது எப்படி செய்யணும் நான் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நீங்கள் அது மாதிரி நீங்கள் செய்யணும். சரிங்களா? முதல்ல எந்திரிச்சு நிற்கணும். இதை மாதிரி காலை மாற்றக்கூடாது, கையை எப்படி வச்சுக்கோங்க. ஆ, இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா? காலை மாற்றக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு சுளுக்கு எதுவும் வந்துடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இப்படி வைங்க. இந்த எல்போன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மொழின்னு சொல்லுவாங்க, அது எந்த இடத்துல இருக்குன்னு மார்க் பண்ணிக்குவாங்க.
ஞாபகச்சுக்கோங்க அது ஏதாவது போய் மார்க் பண்ண போறீங்க இங்க வந்து ஞாபகச்சுக்கோங்க அது மாதிரி இந்த இடத்துல இப்போ எனக்கு வந்து இந்த டை இந்த சைடு வரும்போது இந்த மீசை ஜென்டிலா பண்ணுங்க அதாவது ஏதாவது மீட்டிங்ல முடிஞ்சு போன அப்புறம் எல்லாருக்கும் வந்து சுளுக்கு வந்துச்சு அது மாதிரி சொல்லக்கூடாது ஜென்டிலா பண்ணுங்க பண்ணலாமா ப்ளீஸ் கால அப்படி நடத்தக்கூடாது அப்பா எக்ஸசைஸ் ஆ இல்ல இல்ல அந்த அந்த இடத்தை மார்க் பண்ணிட்டீங்களா இல்ல இல்ல நீங்க இது எக்ஸசைஸ் கிடையாது இப்படி பண்ணிட்டு நம்மளால எவ்வளவு தூரம் வளைய முடியுங்கிறத நீங்க பாருங்க எவ்வளவு தூரம் வளைய முடியுது பாத்துட்டீங்களா உங்களால எவ்வளவு வளைய முடியும் பாத்துட்டீங்களா சரி ஓகே உட்காருங்க ஸோ எல்லோரும் வந்து நம்மளால் எவ்வளோ வளைய முடியுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம் இப்போ வந்து நான் வந்து சில விஷயங்கள் சொல்கிறேன் உங்களால் அதை விட அதிகமாக வளைய முடியுமா முடியாது முடியுமா எத்தனை முடியும் சொல்கிறீங்க பார்க்கலாம் நீ ஏற்கனவே வளைஞ்சிங்க இல்லையா அதை விட அதிகமாக ஒன் இன்ச்சு வளைய முடியுமா ஒரு இன்ச்சு முடியுமா ஏன்னா வாழ்க்கைங்கிறது என்னென்னா ஆர்டினரிக்கும் எக்ஸ்ட்ராடினரிக்கும் என்ன வித்தியாசம் ஒரு சின்ன விஷயம் தான் எக்ஸ்ட்ராடினரி பீப்பிள் வந்து பெருசாக எதுவும் பண்ண போகிறது இல்லை ஆனால் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க அதுதான் அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்னு சொல்கிறாங்க ஸோ நாமளும் என்ன பண்ணோம் செய்கிற வேலையே செய்யாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரி நீங்கள் ஆர்டினரியாக இருக்க விரும்புகிறீங்களா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க விரும்புகிறீங்களா எக்ஸ்ட்ராடினரி ஸ்டீலாக இருக்க விரும்புகிறீங்களா டைட்டானமாக இருக்க விரும்புகிறீங்களா டைட்டானிக் சூப்பர் ஸோ நீங்கள் செய்யும்போது நான் மோட்டிவேட் பண்ணுவேன் இன்னும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் உண்மையிலே அதை வாங்கிக்கிட்டு இன்னும் அதிகமாக நீங்கள் உங்களை வளைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது சரிங்களா பார்க்கலாமா ப்ளீஸ் நண்டா இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க ஓகே ப்ளீஸ் எத்தனை பேர் உட்காருங்க எத்தனை பேர் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணுங்க ஆ சூப்பர் யூ பிக் ஹேண்ட் ப்ளீஸ் எத்தனை பேர் ரெண்டு இன்ச்சு பண்ணீங்க எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் எவ்வளோ வந்துச்சு சிலருக்கு ஒரு அடி கூட வந்திருக்கும் இதுலேருந்து என்ன தெரியுது காலையில் எக்ஸசைஸ் பண்ண தெரிஞ்சா நீங்கள் நினைத்தால் முடியும் நினைத்தால் முடியும் ஏசரணும் அப்போ நம்ம உடலை இயக்குது எழுது நம்ம மனசு நம்மளுடைய லிமிட்டிங் பிஹேவியர் நம்மளை நாமே தடுத்துக்கிறோம் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் சரியாது ஆனால் உண்மையிலே நீங்களே திறமைசாலிகளா திறமைசாலிகளா இல்லையா நீங்களாம் அதிபயங்கர திறமைசாலிகள் ஆனால் நம்ம தடுக்குது எது லிமிட்டிங் பிலீஃப் நாமளாவே போட்டுக்கிட்ட ஒரு கணக்கு தான் அது நாம் உண்மையிலே நம்மளை பற்றி ரொம்ப தப்பானிச்சிக்க வேண்டாம் ரொம்ப தரக்குறைவாக ரொம்ப கேவலமாக நம்மளை நாம் எடை போட்டிருக்கோம் எஸ் ஆர் நோ நாம் நம்மளை பற்றி உயர்வாக நினைக்கணும் நம்மளால் இன்னும் முடியும்னு நினச்சிங்கன்னா தன்னம்பிக்கை வருமா எஸ் ஆர் நோ ஓகே அதை தான் பண்ண போகிறோம் இப்போ நம்ம தன்னம்பிக்கை என்ன பார்த்துட்டோம் தன்னம்பிக்கையோட பலன்களை பார்த்துட்டோம் தன்னம்பிக்கை பண்ணால் வெற்றி வருமா வராதா அந்த எக்ஸசைஸ் மூலம் பார்த்தீங்களா தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றி தானாக வரும் வெற்றியை நோக்கி நீங்கள் போக வேண்டாம் வெற்றி உங்களை நோக்கி வரணும் இதுக்கு என்ன பண்ணணும் டெய்லி இந்த எக்ஸசைஸ் பண்ணுமா இல்லை எக்ஸசைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் டெய்லி நீங்கள் ஒரு இன்ச்சு
ஒரு மைக்ரோ இன்ச் ஒரு மில்லிமீட்டர் ஒரு மைக்ரோமீட்டர் ஆவது எக்ஸ்ட்ராவா நம்ம செஞ்சே ஆகணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? வாவ், சூப்பர். கிவ் எ வெரி பிக் ஹேண்ட் ப்ளீஸ். நேத்து இருந்த மாதிரியே இன்னைக்கு இருக்கலாமா? எல்லா மிருகங்களும் பறவைகளும் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படிதான் இப்போ இருக்கு, இல்லைங்களா? இதான் மாத்திரம் இருக்குதா? ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாய் எப்படி இருந்துச்சு அதான் இருக்கும். ஒரு பசு எப்படி இருந்தது, ஒரு மான் எப்படி இருந்தது, ஒரு பறவை எப்படி இருந்தது, அல்ல ஏதாவது மாற்றம் இருக்குதா? ஆனால் மனிதன் அப்படி கிடையாது. கம்ப்யூட்டரில் வந்து வெர்ஷன் சொல்லுவாங்க, வெர்ஷன் விண்டோஸ். இப்போ எந்த வெர்ஷன் இருக்கு நமக்கு? ஒவ்வொரு வருஷமும் மாற்றுறாங்க இல்லையா? கம்ப்யூட்டரில் எப்படி வெர்ஷன் வருதோ அதே மாதிரி நமக்கும் வெர்ஷன் வேணும் வேண்டாம். வெர்ஷன் நேற்றை விட இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் அதிகமாக தெரியும். ஏதோ ஒரு விஷயம், ஒரு விஷயம், ஒரு விஷயம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும் போது ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை நம்மளால் ஏற்ற முடியும். பண்ணலாமா அது? ஆர் ரெடி வித் தட்? ஓகே. முதல்ல இந்த தன்னம்பிக்கையை பற்றி நான் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஷேர் பண்ணலான்ட்டுருக்கேன். பண்ணலாமா? ஆக்சுவலாக நான் வந்து இங்கே வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக வந்தேன். கன்சல்டண்ட்னா ஒரு சிங்கிள் பர்சன். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து அந்த கதவை தட்டிட்டு உள்ளே வந்தோம். ஜெயக்குமார் சாரை பார்க்க வந்தோம். சார், இது மாதிரி ஐஎஸ்ஓ வாங்கன்னு சொன்னாங்க. நான் சொல்கிறது ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் தான் நினைக்கிறேன். ஒரு வீடு இருந்துச்சு, ஆனால் அந்த வீடை காணிப்போம். அங்கே தான் நான் வந்து சாரை பார்த்தேன். ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுது. சார் வந்து என்னை ஒரு கேள்வி கேட்டாங்க. சார், நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து கன்சல்டண்ட்டாக இருக்கீங்களே, ஒரு ஆடிட்டிங் பண்ணுறாங்களே ஒரு ஏஜென்சி, அதே மாதிரியாக நீங்கள் மாறக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சார், ஞாபகம் நினைக்கிறேன். சார், அதெல்லாம் எப்படி சார் இது? அதெல்லாம் பெரிய ஆளுங்க பண்ணக்கூடிய விஷயம் சார், எங்களெல்லாம் அதை பண்ண முடியாது. இல்லை சார், நீங்கள் முயற்சி பண்ணுங்க, நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் அது வந்து ஒரு விதையாக இவன் மனசுக்குள்ளே இருந்து, ஓ அப்படிலாம் பண்ணலாமா, ஓ இப்படி இருக்குதா, சரி அது என்னன்னு தான் பார்க்கும். எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் அடித்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்லாம் போட்டேன். ஒரு 2 வருஷம் எனக்கு அந்த அப்ரூவல் வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்னை பார்த்து ஒரு 10-15 பேர் வாங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியன் பாடி வந்து யாரும் ஐஎஸ்ஓ அப்ரூவல் வாங்க மாட்டாங்க, எல்லாம் ஃபாரினர்ஸ் தான். நான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். எனக்கு வந்து அந்த விதைப்பட்டது வந்து ஜெயக்குமார் சார். அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஒரு படம் அமைதி படை. அந்த அமைதி படையில் வந்து சத்யராஜ் எப்படி முன்னேறினாரோ அதை சொல்லி சொல்லி நானும் அந்த படத்தை அடிக்கடி பார்த்து பார்த்து. ஸோ எனக்கே தன்னம்பிக்கை கொடுத்தது சார் தான். உங்கள் இடத்துக்கு வந்து எனக்கு சொல்லுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. பட் என்னென்னா, சார் சொன்னால் நமக்கு என்ன நினைப்போம்? ஒரு பாஸ் தான் சொல்லுவார் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? ஆனால் உண்மையிலே ஒரு தன்னம்பிக்கை முழுமையான சொந்தக்காரர் சார் தான். அவங்க கிவ் அப்பிங் ஹேண்ட் ப்ளீஸ். ஓகே, இப்போ தன்னம்பிக்கை அவசியம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்கள் முடிவு பண்ணுறது தான், எதுவுமே எக்ஸ்டர்னலில் கிடையாது. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த தன்னம்பிக்கையை எப்படி வளர்த்துக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். எத்தனை ரெடி? எத்தனை ரெடி? ஓகே. ஸோ தன்னம்பிக்கையை வளர்த்துங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதோட பலன் எங்கே கிடைக்கும்? கம்பெனியில் கிடைக்குமா, வீட்டில் கிடைக்குமா? பெரிய க்வெஸ்சன். விவாதம் வைக்கலாமா? கம்பெனியா வீடா? சாலமன் பாப்பையா கொண்டு வந்து விவாதம் நடத்தலாமா? எல்லா இடத்துலையும். ஏன்னா வீட்டுக்குன்னு ஒரு உடம்பு, வீட்டுக்குன்னு ஒரு மனசு இருக்குதா? கம்பெனிக்கு ஒரு உடம்பு, கம்பெனிக்கு ஒரு மனசு இருக்குதா? அது ரெண்டும் ஒன்று தானா? எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான். அதை எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு இடத்துல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து பேசுறதுக்கு என்ன நோக்கத்தோட வந்திருக்கேன் அப்படின்னா, கம்பெனியில் உள்ள இம்ப்ரூவ்மெண்ட்டை மறந்துடுங்க. பர்சனல் லைஃப்பில், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து நீங்கள் முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன். ஐ நீட் யுவர் பெர்மிஷன். ஹவு மெனி ஆஃப் யூ கிவ் மீ பெர்மிஷன்? ஸோ தம்ஸ் அப். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இப்படி கையை தூக்கினாலே பயப்படுறாங்க. குட், தேங்க்யூ. முதல்ல தன்னம்பிக்கை இருக்கணும் அப்படின்னா, முதல்ல இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஒரு 1 ஹவரில் நான் எவ்வளோ தர முடியுமோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதில் நீங்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் கேட்டுட்டு முடிந்த அளவுக்கு ஒரு விஷயத்தையாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? கேட்டால் மட்டும் வந்து நடக்காது. கேட்ட விஷயத்தை மினிமம் ஒரு 21 நாள் நம்ம செஞ்சால்
என்ன ஆகும் 21 நாள் செஞ்சீங்கனா அது வந்து ஹாபிட்டா மாறிடும் பழக்கமா மாறிடும் முதல்ல முதல்ல சப்பல் போடும்போது கஷ்டமா இருந்துச்சு நமக்கு சப்பல்லாம் யாருங்க போடுவாங்க அதெல்லாம் போட்டா புண்ணு வரும் ரத்தம் வரும் அப்படி சொன்னாங்களே இல்லையா ஆனா பழக்கன அப்புறம் சப்பல் போடாம இருக்க முடியுமா எந்த ஒரு புது பழக்கமும் முதல்ல செய்யும்போது கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் முதல்ல 21 நாள் நீங்கள் அதை ஒரு உந்து சக்தியோட விடாமுயற்சியோட நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அது பழக்கமாக மாறிடும் ஸோ அதனால் நாங்கள் சொல்ல நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் எனக்கு எவ்வளோன்னு சொல்ல முடியும் ஏதாவது ஒரு விஷயத்த அப்படி பண்ணால் தான் இந்த ஒரு மணி நேரம் நம்ம வந்து உங்கள் டயத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பலன் உண்டு How many of you are ready? Super. முதல்ல உங்களுக்கு தன்னம்பிக்கையா இருக்கணும்னா முதல்ல நமக்கு தேவை வந்து உடல் ஆரோக்கியம். யா சார்னா நீங்க நல்ல தன்னம்பிக்கையோட இருக்கீங்க. ஆனா உடம்பு ஒத்துழைக்கணும்னா நீங்க எதா செய்ய முடியுமா? சோ உடம்பை வந்து நம்ம நல்லபடியா கவனிச்சுக்கணும். அது ஆரோக்கியமா இருக்கணும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயத்தையுமே பண்ண முடியும் உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது நிறைய பணம் இருக்குது நம்ம பார்த்தோம் இல்லையா பல கோடி ரூபா சொத்து வச்சுருந்தோம் அந்த அம்மாவால் ஒரு இட்லி சாப்பிட முடிஞ்சுதா அவங்கள யாரை காப்பாற்ற முடிஞ்சுதா அது பார்த்தீங்க இல்லையா ஸோ உடம்பு வந்து எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க ஆனால் உடம்பை நாம் கவனித்தா தான் உடம்பு நம்மளை கவனிக்கும் ஸோ அதை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு நான் மற்றது போகலாமா ஐ நீட் யுவர் பெர்மிஷன் எஸ் ஓகே இப்போ ஒரு உடம்பை நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு முதல்ல தேவை என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் சாப்பிடணும் அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் முதல்ல அதுக்கு நம்ம மனதை வந்து நல்லா வச்சுக்கணும் சில கான்செப்ட் வந்து நமக்கு தவறாக சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒரு ட்ரைனிங்கில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறத விட நிறைய விஷயத்துங்களை வந்து அழிக்கிறது தான் இப்போ நல்ல ஒரு ட்ரைனிங் சொல்லுவாங்க அன்லேர்னிங் இஸ் த லேர்னிங் சொல்லுவாங்க அதை நம்ம தவறாக சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓ அதெல்லாம் அழிச்சிட்டு புது லேர்னிங் போடுறது தான் வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்டான ட்ரைனிங் நம்ம மனிதர்களோட வாழும் காலம் எவ்வளவு எத்தனை வருஷம் வாழ்கிறோம் நம்ம 120 இயர்ஸ் சூப்பர் கிவ் எ பிக் ஹேண்ட் ப்ளீஸ் ஆனால் என் வாழ்க்கையில் இதுவரை 120 வருஷம் வாழ்ந்த ஒரு ஆள் நான் பார்க்கவே இல்லை நீங்கள் பார்த்துருங்களா ஏன் இப்போ ஆவரேஜாக இந்தியா இந்தியன்ஸோட ஒரு வாழ்க்கை காலம் எவ்வளவு என்னங்க 80 70 65 67 சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே நம்மளோட வாழ்க்கை வந்து 120 வருடம் அது திருமூலம் என்ன சொல்லியிருக்காருன்னா 350 வருஷம் சொல்கிறார் அது வேற கணக்கு நம்ம 120 வச்சுக்கலாமா இப்போதைக்கு அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம் நம்ம 100 வருஷம் வாழ்ந்த அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் நீங்கள் இன்றைக்கி காலையில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன்னா எனக்கு வந்து சுமதி மேடம் வந்து எனக்கு சொல்லிட்டு சார் 7 மணிக்கு தான் வந்துருங்கன்னாங்க ஸோ 7 மணிக்கு எந்திக்கதாக இருந்தால் நான் 6 மணிக்கே கிளம்பணும் எக்ஸசைஸ்லாம் பண்ணோம் 5 மணிக்கு எந்திக்கணும் ஸோ அலாரம் செட் பண்ணிட்டேன் 5 மணிக்கு ஆனால் 4:50 எந்திச்சிட்டேன்னா இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யாருக்காவது இருக்குதா அதாவது அலாரம் செட் பண்ணிப்பீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திச்சிருப்பீங்க ஏன் சூப்பர் அதாவது நம்ம உடம்புக்குள்ளே ஒரு கிளாக் ஓடுது இதுக்கு பேர் பயோ கிளாக் ஆர் டிஎன்ஏ கிளாக் நம்ம உடம்புக்குள்ளேருந்து ஒரு கடிகாரம் ஓடிட்டுருக்குது அந்த கடிகாரத்தில் நான் 5 மணி சொன்னீங்கன்னா 4:50 தம்பி தூங்கினது போதும்பா எந்திரி எழுப்புதா அப்போ அந்த கிளாக்கில் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா ஆனால் நம்மளோட ஆயுள் காலத்தை பொறுத்தவரையில் நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம் 65 70 போகிறது வர வரட்டும் போகிறது வர போட்டோம் செட் பண்ணிக்கோமா நீங்கள் செட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அதுதான் நடக்கும் 50 வயசாயிரும் பிபி வரும் சுகர் வரும் அது வரும் இது வரும் நாமளே செட் பண்ணிக்கிறோம்
செட் பண்ண என்ன ஆகும் நம்ம சொல்ல வந்து நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்வது தான் அந்த பயோக்ளாக்கோட வேலை நீங்க என்ன கட்டளை பிறப்பிக்கிறீங்களோ அதை நடைமுறை செய்வது தான் அந்த பயோக்ளாக்கோட வேலை நீங்க என்ன உங்க டைம் கிடைக்கும் போது கூகுள்ல யூடியூப்ல போய் பாருங்க பயோக்ளாக் டிஎன்ஏ கிளாக் இதை பத்தி நிறைய ரிசர்ச் நடந்திருக்குது ஸோ நீங்க என்ன செட் பண்றீங்களோ அதான் நடக்கும் அப்ப நம்ம என்ன செட் பண்ணலாம் நம்ம பொதுவாக எப்படி செட் பண்ணுவோம் நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ் யாராவது இருந்திருப்பாங்க இல்லையா ஃபாதரோ மதரோ தாத்தாவோ பாட்டி யாரும் இருந்திருப்பாங்க இல்லையா அவங்களோட ஏஜை வச்சுட்டு ஓ அவங்க வந்து ஒரு 70 சார் நம்மளுக்கு 70 போடுது அப்படி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 70 உங்களை அழுட்டு போகுதுக்கு ஒரு 30 முன்னாடியே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம உடம்பு ஸோ ஒரு 40 நமக்கு ஒவ்வொன்றா கொடுத்து 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 ஏன்னா அது அதோட வேலை செய்யணும் இல்லையா அந்த கட்டளை கொடுத்தது யார் கட்டளை கொடுத்தது யார் நீங்கள் அந்த கட்டளையை திருப்பி இல்லை அது கிடையாது நான் 120 மேலே நான் வாழ போகிறேன் கண்டிப்பாக வாழ வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கட்டளையை மாற்றி அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் ஏதோ செலவாகுமா ஆனால் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அமேசிங்காக இருக்கும் உங்கள் வாழ்க்கை அப்படியே எல்லாம் ஹெல்த்தியாக மாறிடுங்க எல்லாருமே நோயே வராது எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும் பண்ணலாமா ஸோ ஏ சூப்பர் இனிமேல் பட்டு உங்கள் மனதில் ஈவன் தூக்கத்தில் உங்களுடைய பிளட்டில் உங்களுடைய ரத்தத்தை உங்களோட செல்களில் எல்லாமே என்ன பதிஞ்சிருக்கணும் நான் 120 வாழப்போகிறேன் ஆரோக்கியமாக வாழப்போகிறேன் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக மாறிடுது கான்செப்ட் 1 ஓகேவா ரெண்டாவது கான்செப்டில் போகலாமா ஓகே ரெண்டாவது உடற்பயிற்சி அது தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இன்றைக்கி காலையில் எத்தனை உடற்பயிற்சி இருந்தீங்க நீங்களா சொல்லணும் 1 ஓகே நாம் எல்லாம் உடற்பயிற்சி செய்யாததுக்கு காரணம் என்ன என்ன பார்த்தா டைம் கிடையாது ஆ என்ன ஏஜிங்கா லேசினஸ் சோம்பேறித்தனம் வேற நேரம் இல்லைன்னு எத்தனை சொல்கிறீங்க நான் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுங்கள் எத்தனை சொல்கிறீங்க ஓகே நேரம் இல்லாதனால தான் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படி சொல்கிறவங்க உங்களை நீங்களும் ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க லாக்டவுனில் 2 வீட்டில் இருந்தீங்களே அப்போ உங்களுக்கு நேரம் கிடச்சிதா அப்போ எக்ஸசைஸ் பண்ணீங்களா நீங்கள் ஆ ஓ ஓகே இருந்தாலும் ஒரு 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 வாரமே வீட்டில் இருந்துருக்க மாட்டோம் ஓ ஃபுல்லாக வந்தீங்களா நீங்கள் சரி ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ நேரம் இல்லை என்பதை வந்து ஒரு பொய்யான நமக்கு நாமே கொடுக்கக்கூடிய ஒரு காலையில் கொஞ்சம் நான் வந்து கொலிக்கலாம் பேசலாமா உங்கள் லாங்குவேஜில் உங்கள் நாகர்கோவில் பாசையில் பேசலாமா காலையில் யாராவது பல்லு வழக்கம் நான் மறந்துருக்கேன் மேம் இல்லை சார் மறந்துட்டேன் நான் வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ண யாராவது இருக்கீங்களா அது மாதிரி பல்லுக்கு 10 கொடுக்குறீங்க இது என்ன கொடுமைங்க உங்களை இருதயத்துக்கு காசு தேவையில்லையா உங்களுக்கு உங்கள் நுரையீரலுக்கு தேவையில்லையா உங்கள் கிட்னிக்கு தேவையில்லையா அதெல்லாம் உங்களோட பாட்டு தானே இதுக்கு மட்டும் டைம் கொடுக்குறோம் அதுக்கு மட்டும் டைம் கொடுக்கலன்னா இதை வந்து கொஞ்சம் இது நியாயமாக இருக்கா நீங்களே சொல்லுங்கள் எல்லாமே நம்மளோட உறுப்புகள் தானே ஏன் ஒன்றுக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்றவங்க ஏன் கொடுக்காமல் இருக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாமே நம்மளோட பாகங்கள் தான் எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த கிளீனிங் எக்ஸசைஸ் வந்து நம்ம கொடுக்கறது நம்மளோட கடமை நான் சொல்கிறேங்க முதல் உங்களோட நேரத்தை முதல்ல நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் உங்களுக்கு கொடுங்க ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து கம்பெனிக்கு வரீங்க கம்பெனியில் கரெக்டாக டைம் டயத்துக்கு உங்களை கொடுக்குறாங்க வெளில போன குடும்பம் சோசியல் நிறைய இடத்துக்கு நம்ம டயத்தை கொடுக்குறோம் ஆனால் முதல் டயத்தை எனக்கு யாருக்கு கொடுக்கணும் உங்களுக்கு கொடுங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு கொடுத்த அப்புறம்தான் வந்து மிச்சம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அதனால் அக்கா வந்து நாலேருந்து நான் 1/2 லேட் ஆகணும்னு சொல்லக்கூடாது நீ என்ன பண்ண பிளான் பின்னாடி பின்னாடி ஸோ இன்றைக்கி 6 எந்திச்சோமா நம்ம வந்து 5:30 எந்திக்கலாம் 5:30 எந்திங்கன்னா எத்தனை மணிக்கு தூங்கணும் நான் 10 தூங்குறவன் நான் வந்து
ஒரு 9 தூங்கணும் அப்படி ஒரு பழக்கத்தை நம்ம திருப்பி வச்சிட்டோம் அப்படினா கண்டிப்பா டைம் கிடைக்கவே கிடைக்காது சோ நேரம் கிடைக்கவில்லை என்பது ஒரு சாக்கு போக்கு 101 வருஷம் வாழ முடியாது நம்ம ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம தன்னம்பிக்கை வரும் தன்னம்பிக்கை இருந்தா வெற்றி வரும் வெற்றி வந்தாதான் மகிழ்ச்சி வரும் சோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் நம்ம நம்ம டைத்தா எப்படியாவது ஸ்பென் பண்ணி நமக்கு நமக்கு இவ்வளவு இன்பங்களை கொடுக்க கூடிய இந்த உடம்புக்கு நாம குறைந்தபட்சம் ஒரு 20ல இருந்து 30 நிமிடமாவது ஏதோ ஒரு பயிற்சி என்ன ஒரு பயிற்சி நீங்க செய்யலாம் எத்தனை வர ரெடியா இருக்கீங்க சோ உங்களுக்கு எல்லாம் ஒரு ஐடியா சொல்றேன் உங்களுக்கு 21 நாள் கண்டினியூஸா நீங்க பண்ணுங்க ஏன்னா நீங்க சொன்ன உடனே இன்னைக்கு வந்து ஒரு வந்துறா இன்னைக்கு ஒரு ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணிட்டோம் நாளை இருந்து நான் எக்சர்சைஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லி நாளைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் பண்ணுவீங்க நாளை கழிச்சு ரொம்ப பிஸி நீங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி விடுவோம் அப்படியே விட்டு விட்டு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல மறுபடியும் போயிடும் முதல் 21 வருஷம் 21 நாள் நீங்க தான் வந்து முயற்சி எடுத்து செஞ்சிட்டீங்க அப்படினா நான் உண்மை சொல்றேன் இப்ப எக்சர்சைஸ் நீ பண்றீங்க இல்லையா என்னைக்கே ஒரு நாள் எக்சர்சைஸ் பண்ணாம இருந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு மயக்கமாவே இருக்கும் அன்னைக்கு நாளே நல்லா இருக்காது அப்ப அதுக்கு நம்ம பழகணும் பண்ணுவீங்களா ப்ளீஸ் என்ன ஒரு ட்ரெய்னிங்னு வரும்போது கண்ணு சார் ஒரு ட்ரெய்னிங் வரும்போது கண்டிப்பா ஒரு மாற்றங்கள் இருந்தாதான் அது ட்ரெய்னிங் ஓகேவா சோ ரெண்டா டாபிக் பார்த்துட்டோம் உடல் உடற்பயிற்சி நம்ம உடம்புல எத்தனை செல்கள் இருக்குது பல கோடி செல்கள் இருக்குதா பல கோடி செல்கள் இருக்குதா இந்த செல்லுக்கு என்ன தேவை ஆக்ஸிஜன் பிராண வாயு தேவை ஒவ்வொரு செல்லும் வந்து சுவாசிக்குது அந்த பிராண வாயுவை உங்களோட செல்களுக்கு கொண்டு போறது யாரு இரத்தம் இரத்தம் தான் வந்து ஆக்ஸிஜனை உள்ள கொண்டு போயிட்டு அங்க போய் கொடுத்துட்டு அங்க வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அங்க உள்ள கார்பன் டை ஆக்சைடு எடுத்து அப்படி கொடுக்குது இந்த இரத்தம் எல்லா செல்லுக்கும் போனா போது நல்லதா இல்ல கொஞ்சம் செல்லுக்கு போனா நல்லதா என்ன எல்லா செல்லும் கோடான கோடி செல்லுகளுக்கு போனா அப்படி முடிவு பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் நதி பாத்துக்கலாம் நதி ஆறு ஆறுல அப்படி தண்ணி போயிட்டே இருக்கும் ஆனா அங்க பாத்தீங்கன்னா அந்த ஆறு போகாம ஒரு அதுல குட்டை மாதிரி கொஞ்சம் பாத்துருக்கீங்களா குட்டை குட்டைனா தெரியுமா குட்டனா குட்டையா இருக்கும் கிடையாது தண்ணி வந்து ஃப்ளோ இல்லாமல் அங்கேயே இருந்து என்ன ஆகும் அழுகி நாத்தம் எடுத்து ஒரு மாதிரி இருக்குமா பார்த்துருக்கீங்களா நதிக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அதுவும் தண்ணி தான் இதுவும் தண்ணி தான் அது ஃப்ளோ இருக்குது இது ஃப்ளோ இல்லாமல் இருக்குது அப்போ அதே மாதிரி நீங்கள் கையை தூக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சில மசில்ஸில் உள்ள செல்களுக்கு ரத்தம் போகாது எவ்வளோ நாள் போகலை ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் இல்லை வருஷக்கணக்காக போகாமல் இருந்தால் அந்த இடத்துல ரத்தம் ஓடுமா சாக்கடை ஓடுமா அங்குள்ள ரத்தம் வந்து அழுகிருக்குமா நான் சொல்ல புரியுங்களா அந்தந்த பாட்டில் நம்ம வந்து மேக்ஸ இப்படி தான் கையாசிக்கிறோம் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறதில்லை அப்போ அசைக்காத பாகத்தில் உள்ள சில சில மசில்ஸுக்கு சில தசைகளுக்கு ரத்தம் போகலைன்னா என்னாகும் அங்குள்ள ரத்தம் வந்து அழுக ஆரம்பிச்சிடும் அழுகுனா என்ன வரும் உங்களுக்கு நோய் வருமா ஸோ எல்லா பாகங்களையும் நம்ம வந்து அசைக்கிறோம் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கிடைக்குன்னா எனக்கு தெரிஞ்ச வாக்கிங்குக்கும் போனால் நல்லது பட் அதை விட பெஸ்ட்டு அந்த ஆஃப் அன் அவரை நீங்கள் யோகாசனம் பண்ணுறது ரொம்ப பெட்டர் ஏதோ யோகா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா யோகா நீங்கள் தமிழில் அடிச்சிங்கன்னா கொட்டுதங்க ஏதோ நல்லது பாருங்கள் நல்லது செய்யுங்க ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருங்க பண்ண முடியுமா நாளிலேருந்து எல்லா பாகங்களும் நீங்கள் யோசித்து பாருங்கள் நான் இந்த பல்லுக்கு கொடுக்கறது மட்டும் என்னோடய இது கிடையாது உடம்புல எல்லா செல்களுக்கும் நான் வந்து நான் தான் இன்சார்ஜ் எல்லாமே என்னோடய உடம்பு எல்லாம் நான் தான் செய்ய போகிறேன்னு சொல்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் பண்ணுவீங்களா நிறைய சொல்லிட்டேனா ஓகே இதோட உடலை பற்றி நீங்கள் பண்ணிக்கலாம் ரெண்டாவது உணவு உணவை பற்றி ஒரு 5 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் ஏன்னா அது பெரிய டாபிக் இப்போ அவர் சொன்னார் 120 வருஷம் மனுஷன் வாழலை ஓகே ஒருத்தர் தண்ணி அடிக்கிறான்னா அவரோட வாழ்க்கை கம்மியாகுமா ஒரு 70 வருஷம் வாழ்கிறவர் வந்து தண்ணி அடித்தா எவ்வளோ எவ்வளோ காலத்தில் இறந்து போவார் 60 வருஷத்தில் இறந்து போகிறார் ஒரு 10 வருஷம் கம்மியாகிடும் தண்ணியும் சிகரெட்டும் அடித்தா இன்னொரு 10 வருஷம் அப்போ 70லேருந்து 50 ஆயிரும் சரிங்களா ஆனால் நம்ம மனித வாழ்க்கை 120 ஆச்சு அப்போ வேற எங்கேயும் மிஸ் ஆகுது ஒன்று
சரக்குங்கிற ஒரு போதை, இன்னொன்று சிகரெட்டுங்கிற போதை. அது இல்லாமல் ஒரு 60-70 வருஷம் நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம், யாரும் யோசிச்சுருக்கீங்களா? மனக்கவலை, மனக்கவலை, குழப்பம். அதாவது ஒரு தண்ணி அடிக்கிறவங்களை பார்த்தா நமக்கு எப்படி என்ன தோணும், ஒரு கேவலமாக பேச மாட்டாங்க, அவன் தண்ணி வண்டிப்பான் சொல்கிறமே இல்லையா. சிகரெட் அடிக்கிறவங்க பக்கத்துலேயே போக மாட்டான், வெளில வரும். ஏன்னா போதை, இந்த போதையில் உள்ளவங்க வந்து நம்ம வந்து நம்மளுக்கு பிடிக்காது. ஆனால் இன்க்ளூடிங் மீ, எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு போதையை சொல்லட்டுமா? அது என்ன போதை என்றால் உணவு போதை. அப்படி வீட்டுக்கு போகிறீங்க, அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படியே முறுக்கு கிறுக்கு எல்லாம் கரைச்சி எல்லாம் வச்சுருக்காங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கை காலெலாம் அப்படியே ஒரு மாதிரி வரும், ஒன்றே ஒன்று சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து சாப்பிடுவோம், 5 நிமிஷம் எல்லாம் தட்டு காலியாகும். எத்தனைக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? அப்போ அது போதை இல்லையா? நம்ம வாழ்க்கையிலேருந்து பாதிக்கு பாதியாக கம்மி பண்ணுறது எது? உணவு போதை. நிறைய நேரம் சாப்பிடாங்க, நீ எதுக்கு சாப்பிட்ற? சும்மா சாப்பிட்டுட்டு இருப்போம், வீட்டில் உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருப்போம், எதுக்காக? அது போதை. நீ ஒன்று பாருங்க, அது சாப்பிடாமல் இருந்து பாருங்க, கையெல்லாம் நடுங்கும், உடம்புலாம் ஆடும். தண்ணி அடிக்கிறவனுக்கு அதே நிலைமை தானே, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்மளும் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கே தெரியாது இப்படி ஒரு போதை இருக்குன்னு, சரிங்களா? அந்த போதை விட்டு கொஞ்சம் வெளில வர்றதுக்கு சில டிப்ஸ் சொல்லாமல் உங்களுக்கு, இஃப் யூ அக்ரி. ரொம்ப டைம் எடுத்து கூட ஒரு 5 நிமிஷம் தான், ஏன்னா வேறு சில சப்ஜெக்ட் இருக்குது, இதெல்லாம் முக்கியமான விஷயம் நமக்கு தெரிஞ்சால் தான். எஸ் சார், நோ, யூ பிகன் ப்ளீஸ். சூப்பர். உங்கள் அனுமதி தான் தேவை, ஏன்னா சில சமயத்தில் சில போர் அடிச்சிச்சுன்னா நீங்கள் வேணாம்னு சொன்னால் நான் வேறு சப்ஜெக்ட் போய்டும், அவ்வளோதான். ஏன்னா இதுவும் ஒரு வகையில் நம்மளோட வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்கிறதுக்கும் வெற்றிக்கும் நம்ம உடம்பு ரொம்ப அவசியம். அதில் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு, எத்தனை பேருக்கு சாப்பிட தெரியும், ஹலோ, யாருமே கை தூக்கலை. ஆ அப்பா, நாங்களே யாருமே கை தூக்கவே இல்லை. ஓகே, ஓகே. உணவில் எல்லாரும் சாப்பிட தெரியும் சொல்லிட்டீங்க, உணவில் என்னென்ன தாது பொருட்கள்லாம் இருக்குது, என்னென்ன சத்து பொருட்கள்லாம் இருக்குது? புரோட்டீன், அயன்ங்கிறது வந்து எல்லாமே வந்து விட்டமின்ஸில் கொண்டு வந்துடலாமா? விட்டமின்ஸ், புரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்டு, அப்படி ஒரு 7 விஷயம் இருக்குதா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த 7ஐயும் சாப்பிட்றது நல்லதா, அல்லது ஏதாவது ஒன்று மட்டும் சாப்பிட்றது நல்லதா? நம்ம உடம்புக்கு 7 வேணுமா, அல்லது ஒன்று மட்டும் போதுமா? நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னென்னா, நாம் காலை, மதியம், இரவு எல்லாம் 100%, கிட்டத்தட்ட 99.9% நம்ம சாப்பிடக்கூடிய விஷயம் என்னது? கார்போஹைட்ரேட்ஸ். அப்போ இந்த உடம்பு, இப்போ நீங்கள் ஒரு என்ஜின் அப்படின்னு வச்சுக்கோங்கண்ணா, அந்த என்ஜினுக்கு வந்து ஃபியூலுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருக்காங்க, இதே மாதிரி ஃபியூல் போட்டால் அந்த என்ஜின் ஓடுன்னு வச்சுருக்காங்க. நீங்கள் அதை விட்டுட்டு எனக்கு இதான் பிடிச்சின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது நீங்கள் போட்டிங்கன்னாக்கும் அந்த என்ஜின் ஓடாது, அல்லது அதோட ஆயுள்களும் கம்மியாகிடும். ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி கார்போஹைட்ரேட் ஈட்டர்ஸ், எஸ்ஆர்னோ, மாவுச்சத்தை மிக அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு அரசியலாக இருக்குது, நான் சொல்ல விரும்பலை. பட் நம்மளை எல்லாம் கார்போஹைட்ரேட் சாப்பிட வச்சு எல்லாரையும் நோய் உண்டாக்கி ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அவேர்னஸாக இருந்துட்டு முடிந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிவிட்டு, ஏன் இந்த வெஜிடபிள்ஸு எல்லாம் சாப்பிடக்கூடாதா? தப்பா? நார்ச்சத்து உணவுகள் தப்பா? கொழுப்பு தப்பா? புரோட்டீன் தப்பா? ஸோ எல்லாமே நீங்கள் சேர்த்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டயட் கிடைக்கும், நீங்களே பார்த்துக்கோங்க. கிளியரா? ஸோ 6வது பாயிண்ட், ஓகே. 7வது, எப்படி சாப்பிடுவது? சார் அதெல்லாம் விட்டு அது பாட்டு போய்கிட்டே இருக்குது, இல்லைன்னா எப்படி சாப்பிடலாம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, அதுலேயே எல்லாம் மெத்தட் இருக்குது. உணவை எப்படி சாப்பிடுங்கிறது, உணவை சாப்பிடும்போது முதல்ல பசிக்காமல் சாப்பிடவே கூடாது. நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு நீங்களே வந்து எக்ஸசைஸ் நீ பண்ணி பாருங்கள், நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு பிளேட்டில் 3 இட்லி வச்சுக்கோங்க, சாம்பார் எல்லாம் ஊற்றிக்கோங்க. அதை வந்து என்னாகும்,
और रे इटली जीर्ण उड़े नाम पड़े पसिका सापा मत मध्यान सापड़ अद जीर्ण की मुझे पड़े नईटे अद जीर्ण की मुझे अतटे नहीं काल उ मध्यान अना अमिका उ प्लेट वे पांग और एक्सईस पड़ी पांग अब बैक्टीरिया वो मारे ऊसी पेड़ अब ऊसी पड़े मरबी अद मिक्स पड़ी पांग अदे अच्छी जीर्णिकाम कुछ इपड़े और ना और वार और मसम वर्ड कण पड़ा इन और मारे और कहिवाद स्मेल और मारादा नाम पड़को काल पोट सापा वो जीर्ण की मुनाडिये मध्यान सापी अंत काल सापा वो ऊसी पेड़ अब नो और वादा सो ना रे विषय मैं उन्होंने पसिकाम सापकूड़ा अब पशिच पर सापड़ें एल जीर्ण उपलब्ध अब रेडिया हाइड्रोक्लोरिक एसिड सुर रेडिया सापी सूपर नहीं पांग पशिच उड़े अब दिपा आना अद पसिका और प्रयाणी कटिटे उदांगा अब मयक मयक अर्थ ऐसी पड़े इन्हें कुछ पड़क वही ना जीर्ण के मुड़ी सोलि उड़म ना सुलदा वो उंड मयक अब योजना अत उ एपड़ी उन्द्र अब कड़ 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 कड़क अलीम उ ना वायल वो सवची अदार सलेवाड़ सर्दी अट ड्रिंक दि फुट अब उन्नो उ कुण अंदर नहीं सापे पांग और इड्ली ना मे पार अणवोड़ सार ना